குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஜுவல்லரி தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து நெக்லஸ் பேக் ரோப். நெக்ஸ்ட் நான் நூல்கட்டு எடுத்திருக்கேன், அப்புறம் பீட்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஐ பின் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஊசி எடுத்திருக்கேன், நார்மலான ஊசி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த கட் பண்ணி திருப்புறது வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் நான். அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஊசியெலாம் ரெண்டையுமே கோர்த்துக்கோங்க. ரெண்டு ஊசி நமக்கு தேவைப்படும். ரெண்டு ஊசியும் ஒரே நூல் பக்கம் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு ரெண்டையும் அடுத்தடுத்த எஜ்ஜில் வந்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஐப்பெண்ணை மட்டும் நடுவில் வந்து கோர்த்துக்கோங்க. கேப் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிவிட்டு கோர்த்துக்கோங்க, அப்போ தான் நூல் வெளியே வராது. அந்த மாதிரி பார்த்து கோர்த்துட்டு இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு ஒட்டிடுங்க. நூலுக்கு வந்து சென்டராக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் ஒட்டிக்கோங்க. ஒட்டின பின்னாடி இப்போ நம்ம பீட்ஸ் வச்சு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே ஒரு ஒரு ப்ளூ கொடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். மூணு மூணு கொடுக்கணும். ஒரு சைடு ரெண்டு, ஒரு சைடு ஒன்று. நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்டராக வந்து ஒயிட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக நான் வந்து ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் ரெண்டு கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ளூவும் ஒயிட்டும் வந்து ஒரு ஊசியில் வந்து கொடுத்துக்கிறேன். இன்னொரு ஊசியில் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் கொடுக்குவேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பக்கம் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஊசியை எடுத்து நம்ம வந்து ஒயிட்டில் வந்து விடணும். நான் காமிக்கிறதாட்ட விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதை வந்து மாற்றி இழுக்கும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு செயின் மாதிரியே க்ரியேட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒன் சைடு ரெண்டு கோர்க்கணும், ஒன் சைடு வந்து ஒன்று கோர்க்கணும். ஒன்று கோர்த்த ஊசியை வந்து ஒயிட்டில் வந்து விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு செயின் மாதிரி க்ரியேட் ஆகிடும். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். புரியலன்னா நான் எப்படி பண்ணுறேன்னு இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. உங்கள் கழுத்தில் வச்சு பாருங்கள், எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கொடுத்தா போதும், ஏன்னா உங்களுக்கு கழுத்து வந்து சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து ரெண்டு ப்ளூ கலர் கொடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ளூ கலரோட முடிக்கணும். ஏன்னா நம்ம அந்த இயர் பின்னிக்கிட்ட வந்து நம்ம ப்ளூ கலரில் தான் முடிச்சிருக்கோம். அதனால் இதையுமே நம்ம ப்ளூ கலர்லேயே முடிச்சிடணும். இப்போ லாஸ்ட்டை வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு வந்து ஒரு நாலஞ்சு தடவை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. டைட்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயுமே நம்ம வந்து ஐப்பன் போட போகிறோம். நான் வந்து ஒரு 4 to 5 நாட் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ சூப்பரான ஒரு செயின் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும். இப்போ வந்து நம்ம ஐப்பெண்ணை இந்த சைடுமே நம்ம கோர்த்துடலாம். அதை வந்து லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு அதை வந்து நூலில் வந்து கோர்த்துருங்க. கோர்த்துட்டு டைட்டன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டைட் பண்ணிடணும். நூல் வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா வந்து டைட் பண்ணிடணும். இப்போ வந்து சூப்பராக டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வந்து ஐபின் வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த ஐபின் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை இந்த மாதிரி வந்து கொக்கி மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து உள்ள கூடி நல்லா டைட் பண்ணி எதுவுமே அவுறாத மாதிரி நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ரோப்பை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நான் வந்து ரோப் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் மாட்டி விட்டுக்க போகிறேன். இப்போ சூப்பரான செயின் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சும்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.